ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி, நியர் வலசர்வாகம், சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம், சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. அச்சு ஊடகத்துலேருந்து இந்த ஒளி ஊடகத்துக்கு வரும்போது நார்மலாக ஒரு டீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், உங்களுக்கு அப்படி இருந்ததா? எனக்கு அப்படி இருக்கவே இல்லை, எனக்கு ஒரு நாள் கூட இல்லை. ஆக்சுவலாக வந்து எங்கள் தம்பிகள் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ரிப்போர்ட்டர்லாம் சேர்ந்து மேனேஜ்மெண்ட், நான் போன உடனே மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போயிட்டாங்க. அப்போ நான் வந்து அசைன்மெண்ட் எடிட்டராக இருந்தேன். நான் ஜாயின் பண்ண உடனே என்னை ஜாயின் பண்ணும்போது என்னை வேலைக்கு எடுத்தது ஆங்கராக எடுத்தாங்க. வேலைக்கு ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கும்போது எனக்கு வந்து அசைன்மெண்ட் எடிட்டர்ன்னு கொடுத்தாங்க. அப்போ சார் ஆங்கர்னு சொன்னீங்களே அசைன்மெண்ட், அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அசைன்மெண்ட் எடுத்துனா என்னென்னு தெரியாமல் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது எனக்கு அப்படின்னா என்னென்ன தெரியாமல் கேட்டேன். அப்போ தான் சொன்ன அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறதுங்க, பின்னாடி உள்ளது வந்து நாளைக்கு என்ன நடக்க போகிறது, இன்றைக்கி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் தான் கோஆர்டினேட் பண்ணணும். அது அசைன் பண்ணுறது எல்லாருக்கும், தமிழ்நாடு முழுக்க கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்கள் சீஃப் ஆஃப் பீரோவில் வந்து எல்லாருமே உங்களுக்கு கீழே வருவாங்க, நீங்கள் அவங்களுக்கு அசைன் பண்ணி ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி இங்கே பார்த்துருந்த வேறு மாதிரி தான். ஆ அவ்வளோ, அதனால தான் அந்த ப்ராப்ளம் வரல. ப்ளஸ் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் பேசணும், அது நம்ம பிறப்பிலேயே இருக்குது, அது நம்ம வந்து தனியாக ஒரு ட்ரைனிங் கிடையாது, நம்ம வந்து அது வண்டி ஓடிடுவது. அதனால் எனக்கு ஒரு பெரிய சிரமம் இல்லை. எங்களுடைய மார்க் பார்க்கும்போதே அந்த மார்க் இன்னும் கூட நம்ம நண்பர் வச்சிருக்காரு நினைக்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு மார்க்லேயே வந்து இட் வாஸ் வெரி ப்ராமிசிங், அதான் எல்லாருமே பார்த்தோம்னு சொன்னாங்க. ஸோ இது மார்க் மாதிரியோ நாளிலேருந்து ஒரு ட்ரைனிங் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை, இட் வாஸ் ஏதோ இதை விட்டட்டிலிருந்து கண்டி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதனால் வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சால் எனக்கு வந்து நான் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கோ இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராம்க்கோ நான் ப்ரோக்ராம் ஹெட்டாகவும் நான் போகல. இப்போ நான் வந்து ஒரு 10 நடிகைகளை வச்சுட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணால் நான் ரொம்ப திணறி இருப்பேன், எனக்கு வந்து எந்த நடிகை செலக்ட் பண்ண கூட எனக்கு தெரியாமல் வந்திருக்கும். நியூஸ் தாங்கிறதுனால அதை வந்து நான் டெக்ஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன், இங்கே நான் வந்து விஷுவலாக பண்ணுறேன், இவ்வளோ தான் எனக்கு வந்து. ஸோ எனக்கு அதுவுமே நியூஸ் தான், எனக்கு அதில் வந்து எந்த விதமான சேலஞ்சஸ் இருக்குல்ல. இன்னும் சொல்லப்போனால் செல்வகுமார்னு ஒரு நண்பன், அவனும் இல்லை என் கூட சேர்ந்த, என் கூட சேர்ந்த 5 பேரில் ஒருத்தன், திருமலையில் சேர்ந்த 5 பேரில் ஒருத்தன், அவன் இப்போ இல்லை. அவன் வந்து முத முதல்ல எங்கள் குரூப்பில் வந்து முத முதல்ல டிவிக்கு மாறினவன் வந்தான், ஜெயா டிவிக்கு போனான். அப்போ வந்து நான் காலேஜில் இருந்தேன், அவன் வந்து மாப்பிள்ள டிவி வேலை ஈஸியாக இருக்குடா அப்படின்னா, என்ன அப்படின்னா நம்ம லீடு அடிப்போம்ல அவ்வளோதான்டா, அவங்க மொத்த நியூஸே அடிக்கிறாங்க அப்படின்னா. நாங்கள் வந்து 2000 கீ 3000 கீ கீனா ஒரு லெட்டர் கணக்கு வச்சுப்போம், அவ்வளோ பெருசு பெருசாக போயிருது. ஏன்னா டீடைலிங் வேணும், நீங்கள் வந்து ஒரு செய்தி அடி போனால் போல் எழுத முடியாது. ஈரோடுக்கு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்னா அதற்கு முன்னாடி திருமகன் ஈவராக இருந்தார், அவர் இறந்தார், அது டிஎம்கே கூட்டணியிலேருந்து திரும்ப காங்கிரஸ் கொடுத்தாங்க, இளங்கோன் போட்டிடுறாரு, அவர் காங்கிரஸ் கட்சி சின்ன கிடச்சிருக்கு, ரெட்டையில் பஞ்சாயத்து நடக்குது, ஓபிஎஸ்சிபி தான் நடக்குதுன்னு இவ்வளோ எழுதணும். நீங்கள் வந்து 27ஆம் தேதி தேர்தல் நடக்கலாம், நீங்கள் வந்து 19 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போக முடியாது. ஆனால் டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் பூரா இப்போ பூரா நுனிப்புள் மேயிறது இந்த பிரச்சனையில் தான். அது வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து நீங்கள் கேட்டிங்களா டஃப்பாக இருந்துச்சான்னு, தினமலரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. நான் மீடியா மக்களுக்கு பூரா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணோன்னே டிவிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து பிரிண்ட் மீடியா கொஞ்சம் நாள் வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவேன், அட்லீஸ்ட் ஃபார் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ். நீங்கள் அப்போ தான் வந்து ஷைன் பண்ண முடியும். நீங்கள் நேராக டிவிக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சிருது, ஆனால் பின்னாடி ஒரு ஆழம் இருக்கிறது இல்லை. கரெக்ட், அந்த ஆழம் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் மீடியாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு டெய்லி பேப்பரில் குறைஞ்சபட்சம் அது மாலை மலரோ மாலை மொரசோ தினத்தந்தியோ தினமலரோ ஏதோ ஒரு இல்லை வந்து தினகரனோ தினத்தந்தி எதுலோ ஒன்றில் ஒரு 2 வருஷம் இருந்துட்டாங்க டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் அவங்களால ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து நான் எனக்கு கிடச்சி, அதனால் எனக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. என் தம்பிகள் ஒரு 10 பேர் போய் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பாண்டேக்கு வந்து நியூஸே தெரியல, அவருக்கு வந்து விவரமே தெரியல. நான் ஜாயின் பண்ண அந்த அசைன்மெண்ட் எடிட்டராக இருந்த பீரியடில் ஒரு 1-3 மாதத்தில் நான் ஜாயின் பண்ணும்போது ஆங்கராக சொன்னாங்க, அப்புறம் அசைன்மெண்ட் எடிட்டராக சேர்ந்தேன், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டராக 3 மாதத்தில் மாற்றினாங்க, 6ஆம் மாதம் என்னை எடிட்டுருந்தாங்க, நீ தான்ப்பா எடிட்டர் இன் சீஃப் அப்படின்ட்டாங்க. அந்த 6 மாதத்துக்கு இடையில் ஒரு கேப்பில் என்னச்சுன்னா எல்லோரும் ரிப்போர்ட்டர்லாம் வந்து போய் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட், தினத்தந்திலையும் தினமலரிலையும் நீங்கள் அந்த மாதிரி குழுவாலாம் நீங்கள் போகவே கூடாது முதல்ல. அது ஒரு நான் கொடுக்குற டிப்ஸு. அங்கே குழுவாக போனால் நிர்வாகம் என்ன நினைக்க எப்பயுமே அப்படின்னா, ஓகே இவனுக்கு வேறு ஏதோ ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்போ இன்றைக்கி ஒரு குழுவாக இருக்கிறத என்கரேஜ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நாளைக்கு திரும்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து அது சைடில் நிறுவாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் யூ கம், இஃப் ஹீ ஹேஸ் எனி ப்ராப்ளம் லெட் ஹிம் கம், நம்ம எல்லாம் சேர்ந்து போகுங்கிறது அவங்க வந்து எப்போ என்கரேஜ் பண்ணுறது. ரெண்டு நிறுவனத்துலையுமே அது காமனான ஒரு ப்ராக்டிஸ் ஆச்சு. இவங்க ஒரு 10 பேர் போனோடனே அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒருத்தம் என்ன இப்படி கேங் ஆகிறாங்க அப்படின்ட்டு, அது அவங்க சொன்னது ரொம்ப சாதாரணமான, அவர் சின்ன பிள்ளைங்க, நம்ம வந்து டைட் பண்ணி வேலை வாங்கின போது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது, அதனால் வந்து இவருக்கு ஒன்றுமே தெரில அப்படின்லாம் சொன்னாங்க.
அவருக்கு என்ன தெரியும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த டஃப்பாக இருந்தால் அங்கே இருக்க அப்படி தான் அந்த பிரிண்ட்லாம் நீங்கள் வந்தபோது ஒரு சேலஞ்ச் மாதிரி வெளியில் இருந்தது. ஆனால் எனக்கு வேலையில் ஃப்ளோ ஆஃப் ஒர்க்கில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கலை. ஆன் ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி நான் பார்க்கும்போது கொஞ்சம் என்னுடைய முதல் நாலஞ்சு பேட்டிலாம் பார்க்கும்போது சிரிக்கிறேன் அதாவது இன்றைக்கி. ஆனால் அன்னைக்கு வந்து அது சரியாக தான் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி வந்து முதல் முதல்ல நீங்கள் முதல்ல பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் ஒரு பிகினிங் இருக்கும்ல, அது அப்படி தான் போச்சு. முதல் டிபேட் வந்து August 15, 2012 நினைக்கிறேன். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணன், திரு இலகணேசன் அண்ணன், அண்டு எம்ஆர் வெங்கடேஷ் ஆடிட்டர், அப்புறம் இன்னும் ஒருத்தர் எனக்கு டக்குன்னு மறந்துட்டேன், இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டிபேட் August 15 அன்றைக்கி நம்ம பண்ணோம். முதல் இன்டர்வியூ வந்து சீமா அண்ணன் அரட்டி விட்டார். அவர் இவ்வளோ கமாண்டிங் ஒரு லாங்குவேஜ், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவர். நான் பேட்டி, நான் ஜாயின் பண்ண 7வது நாள் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா ஒரு நாள் கூட ஸ்க்ரீனில் பார்க்கல. அதனால் வந்து அங்கே நான் மொட்டையெல்லாம் அவரை எடுத்துகிட்டு, அப்போ தான் ஒரு 4 முடி தான் இருந்துச்சு. அந்த 4 முடி தான் உங்களை பார்த்து நான் பல சமயம் பொறாமப்பட்டிருக்கேன். அதில் வந்து நமக்கு வந்து அண்ணனுக்கு இருக்குது தம்பிக்கு இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். அதில் நீங்கள் சில படங்கள் அந்த ஹிப்பி வர வச்சுட்டு பெருசாக வர வரீங்களா அப்படி உண்மையிலே எரிச்சலாக இருக்கும். அது அண்ணன் இப்படி இருக்காரே அப்படின்ட்டு அது அதெல்லாம் தாண்டி உங்களை வந்து உங்கள் கண்ணு சுற்றி போட்டு அதுக்காக பார்த்தீங்க. ஸோ வந்து 4 முடி தான் இருக்குது, 5 முடி தான் இருக்குது. ஏன்னா அந்த கட்டத்தில் தான் அண்ணன்கிட்ட பேட்டி எடுத்தேன். அப்போ அண்ணன் வந்து போட்டு ஏதோ எதிர வந்து சிங்களம் தான் உட்கார்ந்துருக்குறாங்கிற மாதிரி பேசுவார் அண்ணன். அது வந்து நீ பார்த்து கொண்டு கற்பழிப்பாய், நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னா, ஐயோ நான் இல்லைனே அப்படின்னு அவங்க வந்து பதட்டமாக இருக்கும். அப்படி போட்டு அண்ணன் வெளுத்து எடுப்பார். அப்போ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இல்லை, நம்ம பேட்டி எடுக்கிறோம், நம்ம வந்து எந்த பதட்டம் இல்லாமல் நம்ம செய்யணும் சொல்லிட்டு முதல் பேட்டியாக இருந்தாலும் பண்ணார். சாஜ் அப்படின்னு ஒரு கேமராமேன், சீஃப் ஆஃப் கேமராமேன் நாங்கள் தந்தி டிவியில், அவர் வந்து இந்த கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு கீழே உட்காந்துட்டு அவர் வாட்ச் பண்ணுறாரு, தரையில் உட்காந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்கார். பேட்டி போயிட்டுருக்கும்போதே பாதி பேட்டிலேயே யூபி ராக்கிங் பிரதர், இட் வாஸ் அமேசிங் இன்டர்வியூ அப்படின்னு பாதிலே போட்டார். அது எனக்கு தெரியல, நான் ஃபோன்லாம் வச்சுக்கல. அப்போ அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் என்னுடைய கேபினில் போய் பார்க்கும்போது அவர் அனுப்பின டைம் வந்து பேட்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இது வந்து சார்ஜ் அப்படின்னு ஒரு பேர், அது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ மாதிரி இல்லை பிரதர், ரொம்ப அமேசிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அது அண்ணனால் சாத்தியமாச்சு வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து தொய்யாமல் பயப்படாமல் பின்வாங்காமல் அண்ணனுக்கு ஈடு கொடுத்து போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அண்ணன் வந்து டம்மு டம்னு அவர் அடிக்கிறார். சீமா அண்ணன் வந்து அவர் யாரும் இப்படி பண்ணிடு அப்படி பண்ணி என்ன செய்ய சொல்லிட்டா அப்படின்றார். நான் வந்து இல்லை அப்படி அப்படி சொல்லி எடுத்து கொடுத்துட்டே போயிட்டு இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப கம்போஸ்டான இன்டர்வியூ, ஃபஸ்ட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் 4-5 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், எல்லாமே ஹிட்டு தான் வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து ஒரு அது வந்து அந்த இன்டர்வியூ அது இதுவும் ஃபஸ்ட் எல்லாமே ரொம்ப ஒரு கம்போஸ்டாக இருந்துச்சு. இந்த ஜேர்னலிசத்தை தான் நான் தொடர்ந்துகிட்டு இருந்தேங்கிறனால அன்னைக்கு பிரிண்ட்டு அப்புறம் வந்து விஷுவல் இன்னைக்கு டிஜிட்டல் எனக்கு எதுவுமே சேலஞ்சால ஐ டோன்ட் சி எனி டிஃப்ரென்ஸ். என் கேள்விக்கு என்ன பதில், ஆயுத எழுத்துலாம் யாருடைய பிரெயின் செயல்? இந்த இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே வந்து யாரும் எந்த இண்டிவிஜுவலும் கிளைம் பண்ணக்கூடாதுங்கிறத நியாயமாக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூங்கிறத கண்டுபிடிச்ச ஒருத்தர் தான் இருப்பாங்க. கேள்வி கேட்கல பேரை நீங்கள் வச்சுருக்கலாம், நான் வச்சுருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம ஊரில் நாம் பார்த்து திரு ரவிபர்னாட்ட நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லோரும் பார்த்து. அதற்கு முன்னாடி உலகளாவிய அளவில் இருந்துச்சு, அதற்கு பிறகு நார்த் இந்தியாவில் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் இறங்கணும். சன் டிவிக்கு பிறகு தான் நமக்கு தனியார் தொலைக்காட்சி வந்ததுங்கிறனால அங்கே ஸ்டார் மாதிரி என்டிடிவி மாதிரிலாம் இருந்ததுங்கிறனால அங்கே சாத்தியமாக இருந்துச்சு. ஸோ நமக்கு ரொம்ப லேட்டாக வந்தது நமக்கு, அவ்வளோதான். ஆனால் இது வந்து நோ ஒன் கேன் கிளைம் தட் திஸ் இஸ் மை பிரெயின் சைல்டு. அது வந்து இப்போ கேள்விக்கு நம்ம என்னோடய பிரெயின் சைல்டு சொன்னேன்னா அது வந்து அபத்தம். ஆயுதத்து என்னோடய பிரெயின் செல்னு சொன்னால் அபத்தம். அதுக்கு பதிலாக நான் என்னோடய பிரெயின் செல்னு வித் ஆல் ஹியூமிலிட்டி ஒன்று சொல்லணுன்னா, தினமலரில் நாங்கள் இருந்த டவுட் தனபால் அப்படின்னு ஒரு குடிச்சு வந்து அது வந்து என்னோடய பிரெயின் செல் சொல்லலாம் வித் ஆல் ஹியூமிலிட்டி. அதில் வந்து எல்லா பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் அச்சதையும் இருக்குது, ஆனால் வந்து அதில் வந்து என்னுடைய ஐடியா அது. அதே மாதிரி தந்தி டிவியில் வந்து மக்கள் மன்றம்னு பண்ணி நாங்கள் ஒரு பெரிய ஹிட், அது வந்து இப்போ எல்லா சேனலுமே பண்ணுறாங்க. அது நான் பண்ண ஆரம்பித்து 2 வருஷம் யாரும் பக்கத்துலேயே வரல, ஏன்னா மக்கள் முன்னாடி லைவ் ஆடியன்ஸ் வச்சு பண்ணுறது பயங்கர ஜாதகம். எத்தனைக்கு எதிர் புதுமர் எங்கள் கூட்டத்தில் ஒரு 7 கூட்டத்தில் கல் அடித்து நாற்காலி அடிச்சுலாம் போயிருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் நின்று தேசிய கீதம் பாட முடிக்க மாட்டேன், தேசிய கீதம் வரைக்கும் பாடி தான் முடிப்பேன். அபேண்டட் ஷோவே கிடையாது எதுவுமே, நம்ம அப்படி தெளிவாக பண்ணோம். ஸோ இந்த ரெண்டை வந்து என்னுடைய பிரெயின் செயல்னு சொல்லிக்கலாம். மற்ற எல்லாமே அந்த தொடர்ச்சி தான், அந்த மரத்தானில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கையில் மாற்றி கொடுக்குற மாதிரி தான் அது. அப்படி தான் வந்து நம்ம கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். கேள்விக்கு என்ன பதிலில் அந்த கேட்குற விதத்தில் ஒரு வித்தியாசம் கொண்டு வந்ததில் நமக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது மக்கள்கிட்ட. டிபேட்லேயும் அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் ஐக்கியமும் அது வந்து கடவுள் கொடுத்துருந்ததுனால அது இருந்துச்சு. திரு சந்துரு எங்களுடைய அப்போ சிஓ அவர் வந்து சொன்னார், நீ பிளான் பண்ணி சரியா இல்லையா, ஒரு 2வது 3வது இன்டர்வியூலேயே அவர் வந்து பறக்கின அவர் பிடிச்சார், இந்த மாதிரி நீ பிளான் பண்ணி சரியா இல்லை உனக்கு வருதான் தெரில, நீ 3வது கேள்வி ஒன்று பிளான் பண்ணிட்டு தான் நீ முதல் கேள்வியை போடுற அப்படின்னார். முதல் கேள்வி போடும்போது இவர் இங்கே வருவார், நம்ம அங்கே பிடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வலையெல்லாம் வச்சு ரெடியாக இருக்கிற அவர் கரெக்டாக விழுந்து வர்றாரு மடக்கி போடுற அப்படின்னு அவர் சொன்னார். நான் வந்து எனக்கு அப்புறம்தான் ஓஹோ அப்படி நான் பண்ணுறோமோன்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் வந்து எனக்கு தெரியல. முத முதல்ல நான் வந்து இந்த டிபேட் பக்கம் போகும்போது திரு ராம்ஜி வந்து ஒரு சேனலை பார்க்க சொல்லி, இந்த சேனலை பாரு, இந்த டிபேட்டை பாரு, அதை முழுமையாக பார்த்துட்டு சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து முழுமையாக பார்த்தேன், அன்னைக்கு தான் முதல் முறையாக அந்த டிபேட்டை பார்த்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தட். முழுமையாக பார்த்துட்டு மறுநாள் காலையில் வந்து சார் நான் பார்த்துட்டேன் சார், எப்படி இருந்துச்சுன்னு. சார் ஃபுல்லாக ட்ராமா சார், நடிக்கிறாங்க சார்,
அது டிபேட்டில் சார் நடிக்கிறாங்க சார் எல்லோரும் அப்படின்றாங்க சார், அவ்வளோதான் பாண்டேன் துள்ளி கற்றுக்கிட்டு அப்படின்னார். அப்படின்னா இல்லை சார் நான் அது பண்ண மாட்டேன் சார், இது வந்து ஏமாத்துற வேலையாக இருக்குது, ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு செய்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லணும், இல்லை அதுதான் எடுபடும் அப்படின்னா, இல்லை சார் நான் வேறு ஒன்று கொடுக்குறேன் அது எடுபடுதான் நீங்கள் பாருங்கள், பட் திஸ் இஸ் நாட் ஐ எம் நாட் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அது பிறகு தான் நாங்கள் போச்சு, அதே தான் இன்டர்வியூக்கு அதே தான், நாங்கள் வந்து ஒரு ஸ்டைலில் ஃபார்ம் பண்ணோம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு நான் முயற்சி பண்ணி இது இப்படி ஸ்கெலட்டன் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நடக்கல, அது வந்து நாங்கள் அப்படி இயல்பு போல் போனோம். திரு சந்திர சார் சொன்ன மாதிரி ஓ இப்படி ஒன்று இருக்கேனார், நான் அதுக்கு அவர் சொன்னப்போ தான் ஓ நம்ம இப்படி பண்ணுறோமோ அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் இருந்துச்சு, எனக்கு அப்படி ஒரு ஒரு திட்டமிடல் இல்லை நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதுக்கான பிரெயின் செயல் யாருன்னு மகாபெரியவர் மகானுபாவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். உங்களுடைய விவாத மேடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்கள் அதிகமாக பேச வர்றதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் பேரில் அப்போ இருந்தது இல்லையா? ஆமாம் ஆமாம், ஆஃபீஸாக இப்போ வரைக்கும் இருந்தது, எங்கள் ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க சார் பேசிட்டே இருக்கார் நாங்கள் மண்டே மண்டே ஆட்டி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து டிபேட்டு, ஸோ வந்து இன்டர்வியூவில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, செகண்ட் வரும் டிபேட்டில் என்னென்னா ஒரே நேரத்தில் நாலு பேர் இதில் உட்காந்துருப்பாங்க, அந்த நாலு பேருக்குமே என்ன ஆசிரியர்னா மொத்தமாக 48 நிமிஷம் தான் ஒரு இன்டர்வியூ ஒரு ஒரு டிபேட், அது வந்து 12 நிமிஷம் கமர்ஷியல்ஸ் போயிடும், ஸோ 60 நிமிஷத்துல 40 நிமிஷம், 40 நிமிஷத்தில் 3 நிமிஷம் ஆங்கர் முதல்ல ஆரம்பிச்சுட்டார், 3 நிமிஷம் பின்னாடி ஆங்கர் முடிச்சுட்டார், அது முடிஞ்சு 42 நிமிஷம், இந்த 40 நிமிஷத்தில் நாலு பேர் போய்ட்டுனா ஆளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே கிடையாது, அப்போ அந்த 10 நிமிஷம் தான் மொத்த டிபேட்லேயே ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மணி நேரம் பேசணும்னு கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம வந்து உள்ளே பூந்து பூந்து கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் போகலன்னா அவங்க வந்து சார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி சார் காங்கிரஸ், நீங்கள் அதெல்லாம் அப்படி இன்ட்ரெஸ்ட்மெண்ட் பண்ணிட முடியாது அப்படியே ஆரம்பிப்பாங்க. சுதந்திரத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எப்போ நேருக்கு போய் இந்திரா காந்திக்கு வந்து எப்போ நம்ம வந்து மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு வர்றது, அதனால் நம்ம உள்ள டபக்குன்னு போய் வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு வாங்க நம்ம நின்றுவோம், அது அப்படி கிராஸ் பண்ணி ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டிபேட்டுங்கிற அது கல்ச்சர் ரொம்ப புதுசாக இருந்ததுனால நம்ம மக்களுக்கு எல்லோரும் லெக்சர் தான் பழக்கம். எனக்கு ரொம்ப நல்லா இங்கே அவருக்கு நம்ம வந்து டிபேட்டில் வந்து அவங்க வந்து நம்ம எப்படி பிளான் பண்ண சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டாலின் அந்த பக்கம் ஜெயலலிதா அப்படின்னு எல்லாம் டிபேட் பண்ணாங்க, என்ன சார் பிளான் பண்ணுறீங்க இந்த ஒரு ஒரே மாதிரி இல்லையா அப்படின்னா, ஆமாம் ஆகலை என்ன சார் காமெடியாக இருக்கே சார் உங்கள் ஐடியா அப்படின்னு இல்லை இல்லை வி ஹாவ் டு பிரிங் அப்படின்னாங்க. அந்த மாதிரி வந்து எல்லோரும் ஒரு மேடையில் வருவாங்கங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குலாம் பெரிய தயக்கமும் கூட இருந்துச்சு, அதெல்லாம் வரக்கூடாது அப்படி இருந்துச்சு, அவர் வந்தால் நான் வரமாட்டேன் இவர் வந்தால் நான் வரமாட்டேலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் தாண்டி அதில் ஒரு பெரிய ஃபேம் கிடச்சிது, மேதகு ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன்லாம் டிபேட்டில் பெரிய பூஸ்ட் கிடச்சிது, திரு அமெரிக்க நாராயணன் போன்றவர்கள் நிறைய பேர், திரு இளங்கணேசன் போன்றவர்கள், திரு கே டி ராகவன் போன்றவர்கள்லாம் வந்து நிறைய பேர் டிவி டிபேட்டில் வந்து ஷைன் பண்ணி பெருசாக வந்து அவங்களுடைய அடையாளம் அதை தெரிஞ்சா பரவாயில்லையே இந்த பையன் நல்லா பேசுகிறா அப்படிங்கிற ஒரு இடத்த பெருசாக நடப்பட்டாங்க. அதனால் திமுக உட்பட எல்லா இடத்துலையும் எல்லா சேனல்லையுமே டிவி டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஒரு பெரிய குரூப்பே போட்டாங்க. ஸோ செய்தியாளர்கள் தனி, செய்தி தொடர்பாளர்கள் தனி, தனி வழக்கறிஞர்கள் தனி அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க வந்து டிவியில் டிபேட்டில் கலந்துக்கிறோன்னு ஒரு பெரிய குரூப் எல்லா சேனலுமே எல்லா சேனல் கட்சியிலுமே போட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுச்சு, ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடச்சதுனால. ஸோ முதல்ல ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை ஹேண்டில் பண்ணி நெல் மூலம் அப்போ நம்ம வந்து குறுக்க போக வேண்டியது வந்து தேவையாக இருந்து அந்த ரெண்டு காரணத்துக்காக, ஒன்று டு த பாயிண்ட் நிப்பாட்டுறதுக்காக, இன்னொன்று ஷார்ப்பாக டயத்தை முடிச்சாங்கிறக்கா நம்ம கதைகளுக்கு போகக்கூடாதுங்கிறக்கா. அப்படியே பேட்டிக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பேட்டியில் ரெண்டே ரெண்டு பேர் தான் கான்வர்சேஷன். அப்போ நமக்கு வந்து நீங்கள் 40 கேள்வி கேட்கலாம், 4 கேள்வி கேட்கலாம். நான் என்ன செஞ்சேன், 10 கேள்வி தான் வச்சேன், மிச்சம் 40 வந்து துணை கேள்வியாக வச்சேன். ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் உள்ளே போகிறது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, உங்களுடைய பதில் வந்து கம்ப்ளீட்டாக அன்எக்ஸ்பெக்டட், எனக்கு தெரியாது. நான் வந்து யார்கிட்டையுமே நான் என்ன கேள்வி கேட்க சொன்னதே கிடையாது, யாருமே என்கிட்ட கேட்டதும் கிடையாது. அது வந்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலினோ, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி, யாருமே நீங்கள் என்ன கேட்கணும்னு கேட்டதே கிடையாது. எப்போ நான் போய் நேரடியாக ஹாட்ஷீட்டில் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்த மாதிரி தான் நான் எப்பவுமே அப்படி தான் ஹாட்ஷீட்லாம் உட்காருவேன். நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்துட்டு உட்காந்து பேசிட்டு அப்படி பிஸ்னஸே பண்ண கிடையாது, நேராக ஹாட்ஷீட் தென் அப்புறம் தான் பேசுகிறதுலாம். ஸோ பேட்டிக்கு பிறகு தான் டீ காஃபி, அப்படி தான் நான் வந்து த்ரூ அவுட் 8 இயர்ஸ் அப்படி தான் இருந்தேன். அதனால் வந்து அங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் வளரும்போது நீங்கள் சொல்ல பதில் தான் போட்டுருவேன். ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்கிறதா இருந்தால், போன பீரியடில், அதாவது இப்போ நடக்கிற ஏடிஎம்கே பீரியடு, இவர் ஏடிஎம்கேக்காரர், நான் என்ன கேட்டேன், போன பீரியடில் கலைஞர் எல்லாத்துக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் வீட்டு வசதி திட்டம் அப்படி பேரை வச்சுருந்தார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலைஞர் எப்பயுமே தற்போழ்ச்சி கொண்டவர் தான், அவர் எப்பயுமே அவருக்கு இதுதான் வந்து நம்மளை பொழுதுகிட்டே இருந்தால் அப்படி தான் ஆசைப்படுவார். அப்போ இப்போ எல்லாத்துக்கும் அம்மா திட்டம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு நாங்கள் அடுத்து டப்புனு போய்ட்டு டக்குன்னு ஒரு பதறி, அது வந்து அம்மாங்கிறது வந்து தனி சொல்லா அப்படின்னார், அம்மாங்கிறது வந்து பொது சொல்லலவா அப்படின்னார், சரியான பதில், அம்மாங்கிறது வந்து ஜெயலலிதாங்கிறது அர்த்தம் கிடையாது, அம்மாங்கிறது மதர் தானே. அப்போ இல்லை டக்குன்னு அண்ணன் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அம்மாங்கிறது வந்து தனி சொல்லா பொது சொல் தானே அப்படின்னார். அப்போ சாமி காப்பாற்றி டக்குன்னு வந்துச்சு, அப்போ கலைஞருங்கிறதும் பொது சொல் தானே தனி சொல் இல்லையே, கருணாநிதினு வைக்கலையே, அப்போ கலைஞர்னு ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் பட்டுன்னு போட்டேன். ஸோ இதை மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிற பதிலன்னு தான் வந்தது, அவர் வந்து என்ன பதில் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக கொடுக்குறது தான் ரொம்ப சார்ஜ். அப்போ நீங்கள் என்னென்னா வார்த்தைக்கு வார்த்தை உள்ளே போக வேண்டியிருக்கும், நீங்கள் அந்த அந்த பிட்டை எடுத்து நான் முடிஞ்சால் உங்களுக்கு கொடுக்குறேன், அது வந்து போட முடியுமான்னு தெரியல. அப்போ என்ன பார்த்து அந்த பிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி ஒரு பேரே போல் பாடிட்டு இருந்தாரு,
ஜெயலலிதா பாடினாங்களே, அம்மா தனிச்சொல்லா, கலைஞர் தனிச்சொல்லா, அப்படி டக்கு டக்கு டக்குன்னு வந்து நிற்கும். அப்போ நீங்கள் வந்து அவ்வளோ ஃபுல் ஸ்பார்க், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கேள்விகள் தாண்டி மண்டேல ஃபுல்லாக ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு ரிஃப்ளெக்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் போனால் தான் அது இருக்கும். அப்போ வந்து நான் எதிரால் பேசலாம் கொடுக்க போகிறேனாங்கிறத விட கீழே பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். என்னை வந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஏழு அறிவு எட்டு அறிவுலாம் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கு அப்படி கிடையாதுன்னு தெரியல, அஞ்சு அறிவில் தான் நம்ம இருக்கேன் எனக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா, சார் நான் நினச்சேன் நீங்கள் கேட்டீங்க, நான் நினச்சிட்டே இருந்தேன் சார் அவர் வந்தார் அந்த கேள்வி கேட்கணும், அதுதான் நான் விரும்பினது. அப்போ வந்து உங்களை சித்ரானனை பார்த்தா என்ன கேட்கணும் அப்படின்னு ஒரு பத்து கேள்வி மனசில் எல்லாம் காமன் மனுக்கு இருக்கும். இந்த இந்த ஹேர் பற்றி, இந்த காமெடி ரோல் பற்றி, முன்னாடி இருந்த சினிமா பற்றி அப்படின்னு அதை பூரா கேட்கும்போது அவன் ஹாப்பியாகிறான். ஓகே நம்ம கேட்கணும் சொன்னா இதுதான் ஐ ஆல்வேஸ் ட்ரைங் தட். அதனால தான் வந்து குறுக்க போந்தேன்னு சொன்னாலும் எல்லாருமே வந்தாங்க. திரு ராமதாஸ் மாதிரி, திரு திருமாவளன் மாதிரி, திரு சுப்பிரமணிய சாமி மாதிரி, திரு சிதம்பரம் மாதிரி, இவங்க எல்லாருமே ஒரு ஏழு எட்டு முறை பேட்டி எடுத்துருக்கேன். ரொம்ப சென்சிபிள் லீடர்ஸ், ரொம்ப சென்சிட்டிவ் லீடர்ஸ், அவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப வந்ததுக்கான காரணம் இதுதான். இது வந்து பாண்டே பிலோ த பெல்ட் கிக் பண்ண மாட்டான், பர்சனலாக பேச மாட்டான், டு த பாயிண்ட் இப்பான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரீச் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் தான். உங்களுடைய முதல் நேர்காணலுக்கு சீமானை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை அமைஞ்சுதா? நாங்கள் வந்து அசைன்மெண்ட் டீமாக ஃபுல்லாக நாங்கள் உட்காந்து நாங்கள் பண்ணுவோம். அப்போ நான் எடிட்டர் ஆகிட்டேனான்னு ஞாபகம் இல்லை. அப்போ வந்து நாங்கள் வந்து யாருன்னு ஒவ்வொரு வீக்குமே நாங்கள் எல்லாருமே பேசுவோம். எடிட்டரான பிறகும் கூட நான் வந்து எல்லாருமே பேசுவோம். இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் இருக்குன்னு நாங்கள் பேசுவோம். அப்போ இது நம்ம வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுப்போம், அது சனி ஞாயிறில் வரும். ஸோ அது வரைக்கும் அந்த டாபிக் தாங்குமான்னு பார்ப்போம். அப்போ நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பேரை சாய்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நான் வேண்டாம, ஒன்று வந்து அவர் வரலம்பார், அவைலபிளாக இல்லம்பார், இன்னொன்று டாபிக் வந்து காலியாக இருக்கும். அப்படி வேரியஸ் சாய்ஸஸ் நாங்கள் வச்சுட்ருப்போம். சீமானை வந்து எப்பயுமே சாய்ஸ் உங்களுக்கு டாப்பிக்கே இல்லாமல் நீ அண்ணன் பேசுனா செம்ம டாபிக் அவர் கொடுத்துருவார் அவங்களுக்கு, அவர் கண்டென்ட் அவர் கொடுத்துருவார், நீங்கள் தனியாக அவர் கண்டென்ட்டுக்கு அப்புறம் அண்ணே ஏதாவது சொல்லுங்கண்ணே அப்படின்னாலே கண்டென்ட் கொடுத்துருவார். அப்புறம் என்னடா தம்பி பேனா பற்றி பேச ஆரம்பிச்சிடும் டமக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருவோம் அவங்களை வந்து நீங்கள் ஒன்றுமே. அப்போ அண்ணன் வந்து எப்பவுமே டாப்பிக்கில் இருப்பார். அப்படி நம்ம பண்ணதான் எனக்கு இப்போ ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நாங்கள் ஆனால் எப்பவுமே நாங்கள் நார்மலாக செய்கிறது நாங்கள் நாலஞ்சு டாபிக் எடுப்போம். அப்போ அந்த டாபிக் இப்போ ஒரு பேச்சுக்கு இப்போ இந்த ரெட்டை லட்சம் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தால் இப்போ ரெட்டை லட்சம் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ ஓபிஎஸை கேட்போம், இபிஎஸை கேட்போம், வைத்தியலிங்கத்தை கேட்போம், கேபி முனிசாமி ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து ரெண்டு பேர் யோசிப்போம். அப்படி நம்ம இவர் கேட்டாலும் அப்போ அதில் அவருடைய அவைலபிலிட்டி நம்மளுடைய அவைலபிலிட்டி இதை பார்த்துப்போம். அப்படி தான் அமையும். நம்ம வந்து எல்லாமே வந்து இவர் தான் வேணும் நாங்கள் அடம்பிடிச்சு போகிறதில்ல. அன்லஸ் அண்டில் இட்ஸ் எ பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் மற்ற ஜென்ரலாக நம்ம வந்து எல்லாருமே ரீச் பண்ணுறது தான். அதில் யார் வந்தாங்களோ அவைலபிளாக இருந்தாங்களோ அதை வச்சு போயிட்டு இருக்குது. அப்படி சீமான் வந்து ஒரு ஆப்வியஸ் சாய்ஸாக தான் இருந்திருக்கு. நரேந்திர மோடியை பேட்டி கண்ட அனுபவம் எப்படி இருந்தது? இதுவரைக்கும் அவரை யாருமே கேட்காத பல கேள்விகளை நான் கேட்டிருந்தேன். நேர்கொண்ட பார்வை படத்தில் உங்களுடைய முதல் நாள் படப்பிடிப்பு அனுபவத்தை சொல்லுங்க. அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்களா. உங்களுடைய இன்டர்வியூலேயே மிக ஸ்மூத்தாக போன இன்டர்வியூன்னு எதாவது சொல்லலாம். எல்லாமே நான் சொன்ன ஒரு நான் வந்து எட்டு வருஷம் பண்ணியிருக்கேனே, வார வாரம் இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு வாரம் தவறாமல் ஒரு இன்டர்வியூ வந்து வேறு எங்கேயுமே போன கிடையாது. சனிக்கிழமை ராத்திரி எட்டு மணிக்குன்னு உங்கள் நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அப்படின்னு யாராவது மறுத்துருக்காங்களா? மதுரையில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நான் வந்து ஃப்ளைட்டில் இருக்கிறேன், என்ன வர முடியல, நான் தம்பி அனுப்பிடுறேன், நான் வரேன், வேறு வரேன்.